ரஷ்யாவுடன் இணைந்தது சீனா. ஐக்கிய ராஜ்யத்தின் மீது ஈரான் தாக்குதல். அமெரிக்க நிறுவனத்தை குறிவைத்து தொடர்ந்து சைபர் தாக்குதல்கள். ஆங்சான் சூகி மீது 11வது வழக்கு பதிவு. விண்டர் ஒலிம்பிக் போட்டிகள் பெரும் வெற்றி என சீனாவை பாராட்டும் வடகொரியா. வழிபாட்டு தளத்தில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கைது. ரஷ்யா உக்ரைன் போர் விவகாரத்தில் நேட்டோவின் நடவடிக்கைகளுக்கு எதிராக ரஷ்யாவுடன் இணைந்துள்ளது சீனா. இதற்காக வெள்ளிக்கிழமை ரஷ்ய ஜனாதிபதி சீன ஜனாதிபதி சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்பின் இரண்டு நாடுகளும் இணைந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையில் இரண்டு நாடுகளும் இணைந்து நேட்டோ நாடுகளை பனிப்போர் காலத்து கொள்கையுடன் படைகளை நகர்த்துவதை கைவிட வேண்டும் என வலியுறுத்துகின்றன. நேற்றைய தினம் ஆரம்பமாகியிருந்த விண்டர் ஒலிம்பிக் போட்டிகளின் போது இரண்டு நாட்டின் தலைவர்களும் நேருக்கு நேர் சந்தித்து கொள்வதற்கு ஏற்பாடு இருந்தது. இதற்கிடையே அடுத்த வாரம் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் மற்றும் ஜெர்மன் சான்சலர் ஓலஃப் ஸ்கோல் ரஷ்ய மற்றும் உக்ரைனுக்கு தனித்தனியாக பயணம் செய்ய உள்ளதாகவும் அறிவித்துள்ளனர். ஐக்கிய ராஜ்யத்தின் மீது கடந்த வாரம் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் ஈரான் நாட்டினால் மேற்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்வியாத் அல்வாட் அல்கக் எனும் ஈரான் அமைப்பு புதன்கிழமை மேற்கொள்ளப்பட்ட ட்ரோன் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. இதன் போது அபுதாபியில் உள்ள முக்கிய கட்டடங்களை குறிவைத்து 4 ட்ரோன்கள் அனுப்பப்பட்டதாக அமைப்பு கூறியுள்ளது. ஈராக் மற்றும் ஜேர்மன் தொடர்பாக அரபு ராஜ்யம் கொண்டுள்ள கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவே இவை நடத்தப்பட்டதாகவும் இந்த அமைப்பு அறிவித்திருந்தது. ஆனால் சிலர் இந்த தாக்குதலுக்கு ஈரான் ஆதரவு பெற்று கெஸ்புல்லாக் அமைப்பு ஆதரவு வழங்கியிருக்கலாம் எனவும் கருதுகின்றனர். இது அமெரிக்காவால் தீவிரவாத குழு என அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் ஐக்கிய ராஜ்யம் இப்போது ஏமன் மற்றும் ஈராக்கில் இருந்து தாக்கப்படுவது உறுதியாகியுள்ளது. அமெரிக்காவின் நியூஸ்கோப்ஸ் நிறுவனத்தை குறிவைத்து தொடர்ந்து சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிறுவன உரிமையாளர் ரூபர்ட் மெர்டோக் தெரிவிக்கும் போது வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தகவல்கள் சேகரித்து வைக்கப்பட்ட தரவுத்தளங்கள் உட்பட நிறுவனத்தின் பல அமைப்புகளில் இந்த சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு முக்கியமான தரவுகள் பல திருடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நியூஸ்கோப்ஸ் என்பது அமெரிக்காவின் பிரபலமான ஊடக நிறுவனம் என்பதோடு இதன் ஒரு பகுதியே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக வெள்ளிக்கிழமை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகத்தில் வெளியாகியுள்ள செய்தியின்படி இந்த சைபர் தாக்குதல் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கைகளின்படி திருடப்பட்ட தரவுகள் சீனாவுக்கு பயனுள்ள தரவுகளாக உள்ளன என சுட்டிக்காட்டியுள்ளது. மியான்மர் ஜனநாயக தலைவர் ஆங் சான் சூகி மீது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் தற்போது விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இறுதியாக 11வது வழக்கு இவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின்படி ஆங் சான் சூகி அவரது தாயின் பெயரால் நடத்தி வரும் தொண்டு நிறுவனத்தின் பெயரில் $550,000 நிதியை சட்டவிரோதமான முறையில் நன்கொடையாக பெற்றுள்ளதாக பதிவிடப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்யப்பட்ட அதே நாளான வியாழக்கிழமை மியான்மரில் ராணுவம் சகைங் பிரதேசத்தின் 400 மேற்பட்ட வீடுகளுக்கு தீ வைத்திருந்ததாக அறியப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் மீது மோசமான தாக்குதல்களையும் இதே நாளில் மேற்கொண்டுள்ளது. கடந்த வருடம் பிப்ரவரி 1ஆம் தேதி ஆங் சான் சூகி சிறை செய்யப்பட்ட நாளிலிருந்து இன்று வரையில் 1500 பேரளவில் பொதுமக்கள் ராணுவத்தின் அராஜக தாக்குதல்களால் கொல்லப்பட்டுள்ளதாக பதிவாகியுள்ளது. பீஜிங் விண்டர் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கிற்கு வாழ்த்து தெரிவித்து செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். இதன்படி விண்டர் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுவது மிகப்பெரிய வெற்றி என அவர் கூறியுள்ளதோடும் வடகொரியாவும் சீனாவும் மேலும் இருதரப்பு உறவு நிலைகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என தான் விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் நிலவி வரும் சுகாதார பின்னடைவுகள் மற்றும் திடீர் கடின சூழல்களுக்கு மத்தியிலும் விண்டர் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாகியுள்ளமை மிகப்பெரிய என அவர் எழுதியிருந்தார். மேலும் சீனாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே உள்ள இருதரப்பு மூலோபாய கூட்டுறவுகள் வலுவானதாக உள்ளதோடு இரு நாடுகளும் பொது நோக்கங்களை அடைவதை எந்த ஒரு சக்தியாலும் பிரிக்க முடியாது எனவும் கூறியுள்ளார். அதேவேளை வெள்ளிக்கிழமை வடகொரியாவின் இறுதி பாலிஸ்டிக் ஏவுகணை பரிசோதனைகள் தொடர்பாக பேசுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை அமர்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் வழிபாட்டு தளத்தில் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த ISIS அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் அறிவித்துள்ளன. லாகூரில் உள்ள மியான் சன்னு பகுதியில் வழிபாட்டு தளம் ஒன்றில் தாக்குதல் நடத்தும் நோக்கத்தில் தீவிரவாதிகள் நடமாடியதாகவும் தகவல் அறிந்த போலீஸ் மற்றும் ராணுவம் இணைந்து இந்த பகுதியில் தேடுதல் நடத்தி 2 தீவிரவாதிகளை ஆயுதங்களுடன் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட தீவிரவாதிகளிடம் கையெறி குண்டுகள், பிஸ்டல்கள், வெடிமருந்துகள் மற்றும் ISIS
இயக்கத்தின் கொடிகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. எனவே குறித்த தீவிரவாதிகள் ISIS அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.